நெல்லை சந்திப்பில் வியாபாரிகள் சார்பில் கடை அடைப்பு போராட்டம் நெல்லை மாநகர சந்திப்பு ஹைரோடு வியாபாரிகள் முன்னேற்ற சங்கம் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை ஆகியவை இணைந்து சாத்தான் குளம் சம்பவத்தை கண்டித்து நெல்லை சந்திப்பு கைலாசபுரம் மீனாட்சிபுரம் ஆகிய பகுதிகளில் கடை அடைப்பு போராட்டம் நடைபெற்றது நெல்லை மாநகர சந்திப்பு ஹைரோடு வியாபாரிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் சங்கர நாராயணன் தலைமை தாங்கினார் இப்போராட்டத்தில் நிர்வாகிகள் ஜெயச்சந்திரன் ஜஃபருல்லா கோமதி நாயகம் கணபதி சங்கர் சுப்பையா அன்சாரி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இன்றுள்ள கொரோனா சூழ்நிலையில் நேற்று சாத்தாங்குளத்தில் நடந்த சம்பவம் மிகவும் கவலையளிக்கும் நிலையில் உள்ளது. வியாபாரிகளுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு நிலை உள்ளது. வியாபாரிகள் மிகுந்த பதட்டமும் பீதியும் அடைந்துள்ளனர். அதாவது தான் கடையை சேதங்கள் லேட்டாக எடுத்ததற்காண்டி இந்த சூழ்நிலையை சந்தித்திருக்கிறார்கள். வியாபாரிகள் என்றாலே விரட்டக்கூடிய சூழ்நிலை நிலவுகிறது. இது எங்கள் நெல்லை மாநகர் சந்திப்பு நேரடி வியாபாரி முன்னேற்ற கழக சங்கமும் தமிழ்நாடு வணிக சங்க பேரவையும் இணைந்து வன்மையாக கண்டிக்கிறது. இந்த சம்பவத்திற்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும் என்றும் இனி இது போன்ற ஒரு சம்பவம் நிகழாது பார்த்துக்கொள்ளவும் வியாபாரிகளுக்கு தகுந்த பாதுகாப்பும் ஒரு இதுவும் அளிக்கப்பட வேண்டும் என்பதை எங்கள் சங்கம் வன்மையாக கண்டித்து கேட்டுக்கொள்கிறது. சங்கர நாராயண் தலைவர் நெல்லை மாநகர் சந்திப்பு ஹைரோடு வியாபாரி முன்னேற்ற சங்கம். இன்று வணிகம் மிகவும் பாதிப்படைந்துள்ளது. கொரோனா சூழ்நிலையில் அனைத்து வணிகர்களுமே பெரும்பாலும் பாதிக்கப்பட்டு விட்டனர். வியாபாரம் முற்றிலும் இல்லை. மக்களுடைய வாங்கும் சக்தியும் இன்று சூழ்நிலையில் இல்லை. இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்திலே கடை அடைக்க சொல்லி காவல்துறையினரும் மாநகராட்சியினரும் மிகுந்த கடுப்புடன் நடந்து கொண்டிருக்கிறார்கள். சாத்தாங்குளத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் மிகவும் வேதனையடைந்து வணிகர்களுடைய பெரிய பதட்டம் ஏற்பட்டுள்ளது. இதுபோன்ற ஒரு சம்பவம் இனி தமிழகத்தில் நடக்காத வண்ணம் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். வியாபாரிகளுக்கு இதுபோன்ற சூழ்நிலை ஏற்படாத வண்ணம் காவல்துறை நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் நெல்லை மாநகருடைய சந்திப்பு வியாபார சங்கம் சார்பாக மிகவும் பணிவுடனும் கேட்டுக்கொள்கிறோம்.